சதுர்த்தி வரப்போகுது. எல்லார் வீட்லேயும் கொழுக்கட்டை மோதகம் இதெல்லாம் செய்வோம். இன்றைக்கி நானும் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். நம்ம முதல்ல அதோடய ஃபில்லிங் செஞ்சுக்குவோம். இது ஒரு கப் தேங்காய் பூ விலையாக திருவிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு ஒரு கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் நான். அது இந்த மாதிரி ஃபைனாக இதையும் நான் திருவி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் உப்பு, இது சீனி, அப்புறம் இங்கே சுக்கும் ஏலக்காயும் ஒன்றாவே இடித்து சலித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கால் கப் கச்சாங்க எடுத்து வச்சுருக்கேன். வறுத்துட்டேன் இதை, ஒரு பேன் வச்சுருக்கேன். முதல்ல இந்த தேங்காய் பூவை வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் பூவை நல்லா வறுத்துக்குங்க. அதில் அந்த ஈர பசை இருக்கக்கூடாது, அது வரைக்கும் வறுத்துக்குங்க. நம்ம இதை மறுபடியும் சமைக்க போகிறதில்ல. இதை வறுத்துட்டு பிளைண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இதை நல்லா வறுத்துக்குங்க, தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல். இப்போ வறுத்தது போதும். இதை ப்ரௌனாலாம் ஆக்க வேணாம். இந்த மாதிரி உதிரி உதிரி வந்தாலே போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். யாரிட்டோன்னே பிளெண்டரில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். இந்த கச்சானை முதல்ல ஒன்று பாதியமாக நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்து இந்த தேங்காய் பூவையும் அரைச்சிக்கலாம். இது நல்லா வறுத்துட்டிங்கன்னா அது சின்னங்காகப்பட்டுரும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிருக்கேன். இதில் உப்பு, சீனி, சுக்கு, ஏலக்காய் பொடி இது ஒரு டீஸ்பூன். அடுத்து இந்த வெல்லமோ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் கையிலே இதை பிணைஞ்சிக்க போகிறேன். அப்போ தான் அந்த சீனி கரையும். நல்லா அழுத்தி அழுத்தி பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வெட்டாயிரும். நம்ம இதை பிணைய பிணைய அந்த வெள்ளம் வந்துட்டு கரையும். இப்போ இது ரெடியாக இருக்குது. கொழுக்கட்டைகளுக்கு வைக்கிறதுக்கு நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் சின்னாக இருக்கும். நான் மீடியம் சைஸ் உருண்டையாக தான் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பம் மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது ஒரு சைட்டு இருக்கட்டும். 14 உருண்டை வந்துச்சு இந்த மாதிரி. அடுத்து நம்ம கொழுக்கட்டை மாவு செஞ்சுக்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு கப்பு பாபாஸோட இடியாப்ப மாவு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போலாம் கொழுக்கட்டைலாம் வித்தியாச வித்தியாசமாக விதவிதமாக கலர் கலராக வேறு வேறு டேஸ்டில் செய்கிறாங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு பண்டன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம பண்டன் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இதை ட்ரை பண்ண போகிறேன் இன்றைக்கி. 6 டவுன் பண்டன் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் இதெல்லாம் முதல்ல ஏற்கனவே செஞ்சுட்டேன். அப்போ தான் வீடியோ வந்து ரொம்ப
நீட்டாகாது அப்படின்னு. இப்போ இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டவுன் பண்டன் நம்ம ஜூஸ் எடுத்து அதில் பலகாரம் எதுவும் குவே எதுவும் செஞ்சோம்னாக்கா அதில் நல்ல ஒரு வாசம் நமக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் கலர் வந்துட்டு அவ்வளோவா எடுப்பாக இருக்காது வெள்ளை மாவில் சேர்த்துட்டோன்னே. அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆப்பிள் க்ரீன் கலரும் சேர்த்துக்க போகிறேன். ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுருங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் கோன் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணியை. இதை எடுத்து அந்த மாவில் ஊற்றிட்டோன்னே அந்த மாவு இந்த சூடிலே வெந்துடணும். அந்த அளவுக்கு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ இதை எடுத்து மாவில் ஊற்றி கிண்டிக்கலாம். சூடாக இருக்கும். ஒரு கரண்டியில் கிண்டிக்குங்க. எல்லா மாவுலேயும் அந்த தண்ணி படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் இப்படி இருக்கட்டும். சூடு ஆறிட்டோன்னா அப்புறம் கையில் பிணைஞ்சிக்கலாம். இருக்கு. மாவு ரெடியாக இருக்குது. இதை ஒரு துணி மேலே போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கட்டையாக நம்ம செய்யலாம். ஒன்றுனா செஞ்சுக்கலாம். ஃபில்லிங் ஒன்று வச்சுருங்க. நான் ஒரு 6 கொழுக்கட்டை வண்டி முதல் செஞ்சுக்க போகிறேன். ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். பானையில் தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த இடத்துலாம் வெந்திருக்கோம். நான் ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் இதை இப்போ நான் ஸ்டீம் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்டீம் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொழுக்கட்டெல்லாம் அப்படியே அந்த மாவுலாம் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும். நான் இன்றைக்கி பண்டான் ஜூஸ் ஊற்றி இந்த கொழுக்கட்டை இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வேறு கலரில் செய்கிறதா இருந்தால் கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம், பீட்ரூட் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போலாம் சாக்லேட் கொழுக்கட்டை கூட செய்கிறாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒன்று பிச்சு பார்க்கலாம்.
சாஃப்டாக இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.